ஹாய் ஆல், வெல்கம் டு காதல் கதை எபிசோட் நம்பர் 23. இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன எபிசோடில் விஷ்ணு, பாரு, லக்ஷ்மி மூணு பேரும் ப்ரெசன்டேஷனை சொதப்பினால ஆதி செம்ம டென்ஷனாக இருக்கார். இப்போ மூணு பேரும் ஆதியோட கேபின்குள்ளே போகும்போது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சீன் ஸ்டார்ட்ஸ் இன் ஆதிஸ் கேபின். ஆதி கோமா உள்ள இருக்காரு. விஷ்ணு, லக்ஷ்மி, பாரு கேபின்குள்ளே போகிறாங்க. விஷ்ணு: பாஸ். ஆதி: உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மேனஸ் தெரியாதா? டோரை நாக் பண்ணிட்டு பெர்மிஷன் கிட்டு வரணும்னு தெரியாது? விஷ்ணு மைண்ட் வாய்ஸ்: ஐயோ, இவர் ஃபுல் ஃபார்மில் இருக்காரு, நம்ம செத்தோம். லக்ஷ்மி: சாரி சார். ஆதி: ஜஸ்ட் ஸ்டாப் இட். உங்களெல்லாம் அந்த ப்ராஜெக்டில் கொண்டு வந்தேன் பார்த்தீங்களா, என்ன சொல்லணும்? பாரு: இல்லை, அது நாங்கள் ஃப்ரெஷ்ஷஸ்ஸு அப்படின்னு சொல்லும்போது. ஆதி: நான் பேசும்போது இன்ட்ரப்ட் பண்ணால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் எல்லாரும் சைலண்ட்டாக இருக்கணும். நீங்களாம் நிஜமாகவே படிச்சு தானே வந்தீங்க? யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ராஜெக்ட் கூட ப்ரெசென்ட் பண்ணதில்லை, ஃப்ரெஷர்ஸ்ன்னு சொல்லி எஸ்கே பார்க்க ட்ரை பண்ணுறீங்களா? பாரு: இல்லை அப்படின்னு மறுபடியும் சவுண்டு கொடுக்க, ஆதி டேபிளில் இருந்த பென் ஸ்டாண்ட் எடுத்து கீழே போட்டு உடைக்கிறாரு. கத்தி கத்தி பேசுகிறார். ஆதி: ஹேய், நான் பேசுகிற வரைக்கும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல, வாயை முடிட்டு நில்லு. ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு டாபிக் கூட உன்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியல. முடியல, ஆனால் ஒரு லவ்க்கு ப்ரொபோசல் பிளான் மட்டும் போட்டு கொடுக்க முடியுமோ? ஆதி அப்படி சொன்ன உடனே பாரு அழுக ஆரம்பிச்சிட்டா. பாரு அழுதுகிட்டே: இல்லை, காலேஜில் பண்ணுறப்போலாம் லெக்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க, ஆனால் இங்கே ஃபாரின் கிளைண்ட்ஸில், அதனால்... ஆதி: ஹே, ஷட் அப். ரீசன் சொல்கிறவங்களாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. வாட்டர் ரைட் போகலாம், முசரி போகலான்னு சொல்ல தெரியுதுல, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு தெரியாது? விஷ்ணு: பாஸ். டக்குன்னு ப்ரெசென்ட் சொன்ன உடனே ஆதி டர்ன்ஸ் டு நக்கல் மோடு. ஆதி: ஐயோ காதல் மன்னன், நீங்களா? நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். ஒன் டேக்கு முன்னாடி லவ் ப்ரப்போசல் பிளான் போட்டு கொடுத்தா அதை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ் பண்ண தெரியும். மூணு வருஷமாக படிச்சுட்டு 10 நாளாக இந்த டாப்பிக்லேயே ப்ராஜெக்ட் பண்ணதை 3 மினிட்ஸில் ப்ரெசென்ட் பண்ண சொன்னால் எப்படி பண்ண முடியும்? தட்ஸ் ரியலி டஃப் டாஸ்க். உங்களுக்கு அதெல்லாம் வராது, ஆனால் உங்களுக்கு ஆஃபீஸ் டைமில் லவ் பண்ண முடியும், ரொமான்ஸ் பண்ண முடியும், மற்றவங்களை டீஸ் பண்ண முடியும், அஃபிஷியல் ட்ரிப்பை பர்சனல் ட்ரிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும், அதுக்கான சைட் சீயிங் பிளான்ஸ்லாம் கரெக்டாக போட தெரியும். இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறவங்கக்கிட்ட போய் சில்லியாக ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ண சொன்னால் அது உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூல. நீங்கள் அதெல்லாம் ஒரு நாள் செய்யாதீங்க ப்ளீஸ். விஷ்ணுவும் லக்ஷ்மியும் பயங்கர ஷாக்காக பார்க்குறாங்க. பாரு ரொம்ப கஷ்டத்தோட ஆதியை பார்க்குறா. லக்ஷ்மி: சார் ப்ளீஸ், இதுக்கு மேலே எங்களை ஹர்ட் பண்ணாதீங்க, நாங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையும் கற்றுக்குறோம். நவ் ஆதி டர்ன்ஸ் டு பக்கா ஆங்கிரி மோட். ஆதி: யார், நான் உங்களை ஹர்ட் பண்ணுறேன்னா? இது வரைக்கும் நான் எங்கேயுமே தலை குடிஞ்சு நின்றதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் உங்களால் இன்னைக்கு அசிங்கப்பட்டு நின்றுட்டேன். எனக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும். இது வரைக்கும் இந்த இது ஆதித்யா தொட்டது எல்லாம் சின்ன இஷ்யூ கூட இல்லாமல் சக்ஸஸ் ஆகியிருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்த சக்ஸஸ் நான் அசிங்கப்பட்டு வந்தது. அந்த அசிங்கம் யாரால? உங்களால். உங்களோட ஆட்டிடியூட்லாம் தெரிஞ்சும் உங்களை ரிஜெக்ட் பண்ணாமல் நான் விட்டேன் பார்த்தியா, என்ன சொல்லணும்? பார்வை பார்த்து: என்னோட தகுதிக்கு ஈக்குவல் இல்லைன்னு தெரிஞ்சும் எனக்கு சரிசமமாக நினச்சேன்ல, என்ன சொல்லணும்? பாருக்கு ஆதி சொன்னது புரியவே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. உங்களை மாதிரி யூஸ்லெஸ் ஆளெல்லாம் செலக்ட் பண்ண ஹெச்ஆர் மட்டும் என் கையில் கிடச்சான் சத்தான். இப்போ சொல்கிறேன், நீங்கள் மூணு பேரும் இந்த ப்ராஜெக்டில் கிடையாது. சென்னை போன உடனே புது டீமை நானே செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு டேலண்ட்டாக இருந்தால் இந்த வேலையை காப்பாற்றிக்குங்க, இப்போ வெளியில் போங்க. எல்லோரும் ஷாக்காக ஆதியே பார்க்குறாங்க. ஆதி சொடக்கு போட்டு: ஏய், கெட் அவுட் ஃப்ரம் ஹியர், இல்லைன்னா எனக்கு வர கோவத்துக்கு உங்களெல்லாம் சே வெளியில் போங்க.
எல்லாரும் வெளியில் போயிடுறாங்க. விஷ்ணு, அப்பா ஒரு புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி இருக்குது, நான் பேச்சடா. லக்ஷ்மி, நம்மளை அழிச்சாலும் அடிச்சிருந்துருப்பார். விஷ்ணு, தப்புச்சோண்டா சாமி. இங்கே பாரு, ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்கா. லக்ஷ்மி, ஹே ஏண்டி அலற, விடுறி. பாரு, அவருக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது. விஷ்ணு, விடுங்க பார்வதி, பாஸ் எப்போ தான் அப்படி தானே. லக்ஷ்மி, அவர் நம்மளை ப்ராஜெக்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டார், சந்தோஷமாக இருக்கான். விஷ்ணு, கரெக்ட், இல்லைனா கண்டிப்பாக இந்த சைக்கோ கீழே வேலை பார்க்க முடியாது. பாருக்கு கோவம் வருது, ஆனாலும் சைலண்டாக இருக்கா. பாரு மைண்ட் வாய்ஸ், நம்ம மேலே தப்பாக வச்சுக்கிட்டு அவரை சைக்கோன்னு சொல்கிறீங்களா? ஒரு டாபிக் ப்ரெசென்ட் பண்ண முடியல, நீங்களாம் அவரை பேசுகிறீங்களா? இதை மட்டும் அவர் கேட்டிருக்கணும், கண்ணம் பழுக்க ரெண்டு விழுந்திருக்கோம். விஷ்ணு, சரி வாங்க, நம்ம ஈவினிங்க்கு ஃப்ளைட் இருக்குல்ல, கிளம்பலாம். ஈவினிங் விஷ்ணு, லக்ஷ்மி, பாரு எல்லாரும் ஏர்போர்ட் வந்துட்டாங்க. பாரு மைண்ட் வாய்ஸ், அவர் எங்கே? ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுதே. விஷ்ணு, பார்வதி என்ன யோசிக்கிறீங்க, வாங்க போர்டிங் பாஸ் வாங்கலாம். பாரு, ஆ வரேன். லக்ஷ்மி, விஷ்ணு ஆதி சார் எங்கே?